தமிழகத்துல நாளை முதல் பள்ளிகள் திறக்கப்பட இருக்க நிலையில ஐந்து வகுப்புகள் மட்டும்தான் நடத்தப்படும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவிச்சிருக்காரு இந்த ஐந்து வகுப்புகள்ல விளையாட்டு நேரம் ஒதுக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காரு நாளை முதல் ஒன்பது பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான மாணவர்களுக்கு பள்ளிகள் மீண்டும் திறக்குது இதையடுத்து கடந்த சில தினங்களா பள்ளிகளை கிருமி கொண்டு சுத்தம் செய்யும் வேலை நடந்துட்டு வருது இந்த நிலையில பள்ளிகள்ல செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடுகளை இன்றைய தினம் பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பார்வையிட்டிருக்காரு இதையடுத்து அவர் செய்தியாளர்களை சந்திச்சப்போ பள்ளிக்கு பிள்ளைங்களை அனுப்ப பெற்றோர் பயப்பட வேண்டாம் நாளை முதல் ஒன்பது பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாதுகாப்பான முறையில பள்ளி இயங்கும்னு சொல்லியிருக்காரு ஒவ்வொரு வகுப்பறையிலும் ஒரு கிருமி நாசினி வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காரு ஒரு நாள்ல ஐந்து வகுப்புகள் மட்டுமே நடத்தப்படும் மாணவர்களுக்கு தனியா விளையாட்டு நேரம் ஒதுக்கப்படாதுன்னு சொல்லி தொடக்கம் முதலே பாடம் நடத்த வேண்டாம்னு ஆசிரியர்களுக்கு சொல்லி இருக்கிறதாகவும் மாணவர்களை உளவியல் ரீதியா தயாரான பிறகுதான் வகுப்பெடுக்க வேண்டும்னு சொல்லி இருக்காங்க மாணவர்களின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்யும் காலையில ஒன்பதரை மணிலிருந்து மாலை மூன்று முப்பது மணி வரைதான் பள்ளிகள் இயங்கும்னு சொல்லியிருக்காரு வாரத்துல ஆறு நாட்களும் பள்ளி இருக்கும் பள்ளி மாணவர்கள் நிச்சயமா மாஸ்க் தான் பள்ளிக்கு வரணும்னு சொல்லிருக்காங்க பள்ளியிலும் கிருமிநாசினி மாஸ்க்குகள் மாஸ்குகள் வச்சிருக்க வேண்டும் ஆசிரியர்கள் கட்டாயமா தடுப்பூசி போட்ட பின்னரே பள்ளிக்கு வர வேண்டும்னு சொல்லியிருக்காரு மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டும்ன்ற கட்டாயம் இல்ல தற்போதைய சூழல்ல மாணவர்களுக்கு வெறும் அடிப்படை டெக்னிகளை மட்டும்தான் சொல்லி தருமாறு சொல்லி இருக்கோம் இதனால அவர்கள் அடுத்த வகுப்புக்கு செல்ல உதவியாக இருக்கும் ஆசிரியர்கள் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் பேர் தடுப்பூசி போட்டுக்கிட்டாங்க மாணவர்களை பள்ளி திறந்தவுடனே உடனே படிக்க சொல்வது அவர்களுக்கு மேலும் வெறுப்பையும் மன அழுத்தத்தையும் தரும்னு சொல்லியிருக்காரு பள்ளிகள்ல கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை முழுமையா கடைபிடிக்க வேண்டும்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பள்ளி இயங்குவது கட்டாயம் இல்ல தற்போது ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பள்ளிகள் இயங்கல எனவே அந்த வகுப்பறைகளை ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பயன்படுத்தலாம் அதுபோல கல்வி தொலைக்காட்சி வழக்கம் போல இயங்கும் இதை தொடங்கினால் அது நிறுத்தப்படும் அது தொடங்கினா இது நிறுத்தப்படும் பேச்சுக்கு இடமில்லைன்னு சொல்லியிருக்காரு தமிழகத்துல நாளை முதல் கல்லூரிகளும் வழக்கம் போல இயங்கும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு பள்ளி கல்லூரிகள் திறப்பு குறித்து முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நேற்றைய தினம் மருத்துவ வல்லுநர்களோட ஆலோசனை நடத்தப்பட்டது இதில் தமிழகத்தில் சீருடையுடன் வரும் பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்துகள்ல இலவசமா பயணிக்கலாம்னு அதுபோல கல்லூரி மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயணத்திற்கு அனுமதினும் அறிவிக்கப்பட்டிருக்கு ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு மாணவர்கள் எல்லாம் பள்ளிக்கு போறாங்க என்னதான் வீடியோ கால்ல பாத்துக்கிட்டாலும் தங்களுடைய நண்பர்களை நேர்லயே அதுவும் தங்களுடைய பள்ளி சீருடையில் பார்க்க வேண்டும் ஆசையும் ஆவலும் மாணவர்களுக்கு அதிகமா இருக்குன்னே சொல்லலாம் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் லெவன் தமிழுடன் நன்றி